அது அன்புக்குரிய அவர்களே, சூனிய ஒப்பந்தம் வந்து இன்னையோட முடியுது. எல்லாம் வந்து ஒரே பரபரப்பு. என்ன ஆச்சு ஏதாச்சு, அகோரிமணியன் நாளைக்கு களிமா சொல்லிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து நாட்கள் நெருங்கிட்டு இருக்கா, ஒவ்வொரு ஆளாக போனை போட்டு அகோரிமணியன்ட்ட கேட்டதெல்லாம் வரிசையாக ஒன்றா சொல்கிறாங்க. என்னங்க இந்த மாதிரி வந்துக்கிட்டு செப்டம்பர் 14ஆம் தேதியோட ஆள் காலி ஆயிடுவார், நீங்கள் நல்லா அக்னி பரீட்சையில் இவ்வளவு சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஃபோனை போட்டு. அதுக்கு அவர் பொய் அம்புட்டும், அக்னி பரீட்சையில் பேசுனது பொய்யா, அது 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது இப்போ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாருங்க எந்த அளவுக்கு சமாளிச்சுருக்காங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி வந்து சமாளித்து கொண்டு இருக்கக்கூடியதை பார்க்குறோம். இப்போ கேட்குற ஆளுங்கள்டெல்லாம் வந்து இன்றைக்கி இப்போ நைட்டுக்கு ஆள் காலியாக போயிடுவார் என்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடியதை பார்க்குறோம். இந்த மாதிரி வந்து எப்படியாவது அதை நிலைநாட்டலாம் என்று சொல்லி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. பதிலடி கொடுக்க விதத்தில் அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். இந்த வாட்ஸ்அப்பில் கூட பார்த்தோம், ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு பேசுது, நான் இந்த மாதிரி குவைத்தில் ஒரு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், 5ஆம் கிளாஸ் தான் படிக்கிறேன், சூனியத்தின் மூலமாக எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது, அப்படி சூனியம் இருக்குன்னு சொன்னால் எனக்கு வைங்கடா சூனியத்தனு. அந்த குழந்தை 5ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மக்களே, என் பெயர் ஜெசிமா. நான் குவைத்தில் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சூனியம் மூலம் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்த முடியாது, சவால் விடுகிறேன், முடிந்தால் எனக்கு செய்து பாருங்கள். சூனிய கடன் வட்டு போட மாட்டான், பாப்போம். ஹீரோ ஐசவத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் சரி ஒரு காலத்திலும் வெல்ல மாட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனக்கு வைக்க சொல்லு சூனியத்தை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு ஒரு மிகப்பெரிய சிந்தனை புரட்சி இந்த சூனிய பிரச்சாரத்தின் வாயிலாக ஏற்பட்டிருக்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்தா, அதுக்கிடையில் இன்னொரு ஒரு சூனியக்காரர் ஆஃபருக்கு வந்து கடிதம் போட்டார். கேரள நம்பூதிரி தீட்சை ஜி ராஜசேகர் அப்படின்றவர் அனுப்பியிருக்கிறாரு. அது வந்து விசிட்டிங் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து அனுப்பியிருக்காரு. விசிட்டிங் கார்டு அடிக்க கூட காசு இல்லை போல, அந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்குது. சரியா தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வந்துக்கிட்டு, இந்த போட்டியில் நானும் கலந்து கொண்டு வெற்றி பெற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் போட்டிருக்காரு. சரின்னு ஃபோனை போட்டு, நேற்று இந்த மாதிரி வந்துக்கிட்டு நீங்கள் கடிதம் போட்டிருக்கீங்க, நேராக எத்தனாந்தேதி வரீங்களோ வாங்க, சூனியம் வச்சுட்டு உடனே பாதிப்பை ஏற்படுத்திட்டால் ஸ்பாட்டிலே 50 லட்சம் ரூபா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். உடனே ஏற்படுத்த முடியாது, ஒரு மண்டலம் தேவை ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க, ஒரு மண்டலம் வேணும் அப்படின்னு உடனே முன்னாடியே மசூரா பண்ணியாச்சு. இந்த ஒரு மண்டலம், 2 மண்டலம், 3 மண்டலம், 144 நாள், 48 நாள், இந்த விளையாட்டுலாம் இங்கே வேணாம். நாங்கள் ஆலோசனை பண்ணிட்டோம், முடிவு எடுத்துட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து புதிய ஆஃபர், இப்போ என்ன கையில் காசு வாயில் தோசை ஆஃபர். இப்போ என்னென்னா, இந்த 48 மண்டலம், 48 நாள் இதெல்லாம் வேணாம், வந்தீங்கன்னா வந்து செய்ய வேண்டியது, பாதிப்பை ஏற்படுத்த வேண்டியது, கையில் 50 லட்சம் ரூபா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னவனையும், அப்போனா இந்த போட்டிக்கு நான் வரலை, நான் இதிலேருந்து விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி நாளை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணவனையும் திருப்பி என்ன நினச்சானோ ஏதோ நினச்சாரோ தெரியலை, திருப்பி ஃபோன் வருது. ஃபோன் பண்ணி இந்த போட்டியில் நான் கலந்துக்கிறேன் அப்படின்றாரு. அப்படியா, ஒரு குறிப்பிட்ட தேதியில் நான் வர்றேன், இப்போ முதல்ல நாளைக்கு 8 மணிக்கு நான் முதல்ல வந்துடுறேன். 8 மணிக்கு வந்து நம்ம வந்து 8ஆம் தேதி வந்து இந்த பாதிப்பு ஏற்படும், 24 மணி நேரம் கரெக்டாக, 24 மணி நேரத்தில் ஆள் காலி, என்ன பாதிப்பை ஏற்படுத்திடுவேன், நான் வந்து அக்ரிமெண்ட் போட வர்றேன் அப்படின்னாரு. சரி 8 மணிக்கு வாங்கன்னு சொன்னோம். 8 மணிக்கு வர்றப்ப ரெண்டு பேரை கூட கூட்டிகிட்டு வரலாமான்னு கேட்டார். ஏன் கேட்குறீங்க அப்படின்னு, இல்லை 6 மணிக்கு மேலே எனக்கு கண்ணு தெரியாது, 6 மணிக்கு மேலே எனக்கு நான் குருடாயிருவேன், மாலைக்கண்ணு நோய் இருக்குது, அதனால் கூட ஒரு 2 பேர் வந்தால் தான் கையில் கூட்டிகிட்டு வருவாங்க என்னைய. ஓ அப்படியா சார், அப்போ சூனியத்தின் மூலமாக வந்து உங்கள் கண்ணை உங்களால் சரி பண்ண முடியாதோ, இந்த அளவுக்கு ஆலையை காலி பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டால், சூனிய பூஜைகளை சுயநலத்திற்கு பயன்படுத்த மாட்டேன் என்பதை நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னாரு. சரி அப்படின்னா ஓகே, அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ என்ன செய்யறேன்னா, ஒரு பிறவி குருடர் ஒருத்தவர் இருக்கார், அவரை நான் கூட்டிகிட்டு வர்றோம், அவரை நீங்கள் சரி பண்ணுவீங்களா? ஓ அப்படி கேட்குறீங்களோ அப்படின்னு சொல்லி அப்போ தான் யோசிக்கிறார். இப்படி கேட்டுப்பட்டாங்களே, என்ன பதில் சொல்கிறாருன்னு. சரி நான் அதுவும் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இப்போ 8 மணிக்கு இன்றைக்கி வர்றேன்டாரா, இப்போ தினமரத்தில் பேசுகிற அசர் தொழிலுக்கு முன்னாடி கால் வருது, அட்டன் பண்ணால் 1:30 மணிக்கு அந்த தஞ்சை மாவட்டம் அணக்காலில் வந்து நின்றேன். இது வரைக்கும் பஸ்ஸை காணோம், இவ்வளோ நேரம் ஆகியும் பஸ்ஸு வரலை, எல்லாமே வந்து வேறு வேறு ரூட்டில் சுற்றி போகிற வண்டியாக இருக்குது, கொஞ்சம் வர லேட்டாகும், நாளைக்கு வரவா அப்படின்னாரு.
உங்களின் அனைத்து பிரச்சனையும் தீர்க்க மலையாள மந்திராலயம் ஜோதிடர் திலகம் சித்தர்களின் அதி ரகசிய மந்திரம் கற்பிக்கப்படும். அதாவது வந்து ஜோதிடத்தில் வந்து 20 வருஷம் டேலண்ட் இருக்கு. அவர் சொன்னது இந்த மாதிரி வந்துட்டு 3 வருஷமாக கரைச்சி குடிச்சிருக்கிறேன் எல்லா வித்தைகளையும் அப்படின்லாம் சொன்னார். இப்படிலாம் சொன்னீங்களாங்க, ஜோதிடம் தெரியும் எனக்கு, எல்லாத்துமே தெரியும். நீங்கள் உங்கள் நீங்கள் போகக்கூடிய சென்னைக்கு வர்ற பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு கூட உங்களுக்கு தெரியலை, இத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீ என்னத்தை சூனி வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை சார் இந்த வண்டி வரணும்னு எனக்கு தெரியலை சார் அப்படின்றாரு. இதுதான் இவருடைய நிலைமையாக இருக்கின்றது. இப்போ ஆளை கூப்பிட்டுக்கிறோம், நாளைக்கு வரேன் இருக்காரு, நாளைக்கு வர்றக்கும் பஸ்ஸு கிடைக்குதா என்னன்னு தெரியலை. அதுக்கிடையில் 6 மணி ஆச்சுன்னா டோட்டலாக கண்ணு வேற போயிடும், அது வேற இப்போ நினைக்க வேண்டியது இருக்குது. இவர் எப்படி கூட ஆளுகளை கூட்டிகிட்டு வர்றாரா என்னன்னு தெரியலை. இது ஒரு பக்கம் ஆஃபர் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் வந்து நம்ம சூனிய ஒப்பந்தம் போட்டது தான் தாமதம். நம்ம எதிர்க்கக்கூடிய எதிரிகள் வந்து வயிற்றுச்சல்ல, அது எப்படி சூனிய சவால் விடலாம், அதெல்லாம் வந்து சூனிய இப்படி சவால்லாம் விடுறதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கின்றதா, இப்படி வந்து பல வகையில் வந்து இந்த சூனிய சவாலுக்கு எதிரான தங்களால் இயன்ற அளவு ஃபித்னாக்களை பரப்பி விட்டார்கள், அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய விதத்தில் ஒவ்வொரு பதில்களையும் நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். இருந்தாலும் வந்து ஃபித்னாக்கள் குறைஞ்ச பாடு இல்லை, ஏன்னா எரிச்சல் தாங்கலை. அந்த எரிச்சலுடைய உச்சத்தில் என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் அவங்களுடைய எரிச்சலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு அற்ப ஆசையில் அற்ப சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த எரிச்சலில் மேற்கொண்டு எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுன்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ எரிகிற நெருப்பில் பெட்ரோலையே ஊற்றியிருக்கின்றார்கள். நேற்று பார்த்தீங்கன்னா சன் டிவியில் வந்து இதுக்குன்னே சிறப்பு நிகழ்ச்சி வேறு, சிறப்பு தொகுப்பு, இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து வந்து சூனியம் குறித்து பகிரங்க சவால், 50 லட்சம் ரூபா பரிசு அறிவித்திருக்கின்றார்கள் அப்படின்னு போட்டு சூனியக்காரர்கள்ட்ட போய் பேட்டி எடுத்து கிறித்தவ மதத்தில் என்ன சொல்கிறாங்க, அதுபோல் நம்மளுடைய நிலைப்பாடு என்ன சொல்லியிருக்கிறோம் என்பதையெல்லாம் குறித்து பேட்டி எடுத்து இப்போ தவீ ஜமாத்து விட்ட இந்த அறைகோளில் சூனியக்காரர்கள்லாம் இப்போ ஆட்டம் கண்டு இருக்காங்க என்று சொல்லி செய்தி வாய்ச்சோடனே மேற்கொண்டு எரிச்சல் ஆரம்பமாயிருச்சு. இப்போ ஆகா என்னடா இது, இதுக்குன்னு சிறப்பு செய்தி அளவுக்கு போடுற அளவுக்கு போயிருச்சு அப்படின்ட்டு இங்கிட்டு ஒரு பக்கம் எரிச்சல். பில்லி சூனியத்தை நிரூபித்தால் 50 லட்சம் ரூபாய் பரிசளிக்கப்படும் என்று தமிழ்நாடு ஜவ்ஹி ஜமாத் அறிவித்துள்ளது. பில்லி சூனியத்தை நம்பும் சிலர் இந்த சவாலை ஏற்றுள்ளனர். பில்லி சூனியத்தில் முஸ்லிம்கள் சிலர் ஈடுபடுவது தவறானது, அது இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எதிரானது என்று ஜவ்ஹி ஜமாத் அறிவித்துள்ளது. பில்லி சூன்யத்திற்கு எதிராக அந்த அமைப்பு பகிரங்க சவால் விடுத்துள்ளது. இஸ்லாத்திலேயே வந்து பல பேர் என்ன செய்யறாங்க, சூனியம் இருக்கு, சூனியத்தின் மூலமாக பாதிப்பை ஏற்படுத்தலாம், பில்லி சூனியம் என்பது ஒரு மோசமான ஒரு வேலை, இப்படி செஞ்சு கையை காலை முடக்கி விடலாம், மனநோய் பிடித்தவராக மாற்றி விடலாம், அந்த அளவுக்கு மனநிலை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம், ஜின்கள் மூலமாக சைத்தான்கள் மூலமாக நடத்தலாம்னு இப்படிலாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் பிற மதத்தை சேர்ந்தவர்கள் இது போன்ற மூட நம்பிக்கைகளை விழுகின்றார்களே, அவங்க மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த பில்லி சூனிய சவால் விடப்பட்டது. இந்நிலையில் பில்லி சூனியத்தை நம்பும் சிலர் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் விடுத்த பகிரங்க சவாலை ஏற்க முன்வந்துள்ளனர். தௌஹி ஜமாத் நிர்வாகிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் பில்லி சூனியம் வைக்கவும் அவர்கள் ஒப்பந்தம் செய்துள்ளனர். அடுத்து பார்த்தா அக்னி பரீட்சையில இதுக்காகவே சோர் பிஜே அவர்களை பேட்டியை கூப்பிடுறாங்க. என்னன்னா எல்லாமே வந்து இதுதான், சன் டிவியில இருந்து எப்படி வந்தாங்க, நம்ம வைத்த அந்த பேனரை பார்க்கின்றார்கள், 50 லட்சம் ரூபா பரிசு அறிவிச்சிருக்காங்க, நிர்வாகிகளுடைய பேரை போட்டு போன் நம்பரை போட்டு எனக்கு வகி சூனியத்தை என்று அறிவிக்கின்றார்கள், 50 லட்சம் ரூபா சூனியம் வச்சு பாதிப்பு ஏற்படுத்தினா தரேன்னு சொல்றாங்களே அப்படின்னவனையும் அதை பார்த்த சன் டிவி ரிப்போர்ட்டர்கள் வந்து என்னப்பா இது இப்படி இல்லாமா, இது சம்பந்தமாக நம்ம வந்து ஒரு தனி டாக்குமெண்ட்ரி போடணும் என்று சொல்லி தென் சென்னை மாவட்ட நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு அதன் மூலமாக மாநில தலைமையை தொடர்பு கொண்டு இங்கே வந்து பேட்டி எடுத்துகிட்டு என்ன இது வித்தியாசமான அமைப்பாக இருக்குது உங்கள் அமைப்பு, வேறு என்னென்னலாம் பண்ணுறீங்க, இது போன்ற மூட நம்பிக்கைக்கு எதிரான என்னென்னலாம் பிரச்சாரம் பண்ணுறீங்கன்னு ஆர்வமாக கேட்குறாங்க. கேட்டுட்டு அந்த சன் டிவி ரிப்போர்ட் சொல்கிறாரு, மதுரை பக்கத்தில் திருப்பரங்குன்றம் தான் சொந்த ஊர், திருப்பரங்குன்றத்தில் வந்து தர்காவில் உருஸ் எடுக்கிறப்பெல்லாம் கட்டாயம் போய் அட்டன் பண்ணுவேன் அப்படின்றாரு. ஆகா இது வந்து ரொம்ப டேஞ்சரில் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து வைக்கிறோம், தர்கான்றதுலாம் இஸ்லாத்தை கிடையாது, தர்காக்களை இடித்து தரைமட்டமாக்க சொல்லி நபீன் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். தர்கால் நடக்கிறதெல்லாம் ஃப்ராடு பித்தலாட்டம், குறிப்பாக நீங்கள் சொல்கிறீங்களே இந்த சிக்கந்தர் பாதுஷா அவுளியான்னு சொல்றவர் தான் திருப்பரங்குன்றது, ஆமாம் அந்த அவுளியா தான் அப்படின்றாரு.
அவர் தான் வந்து இந்த மாதிரி இவன் அடங்கியிருக்காரு, நிறைய பராக்கிரமங்கள்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்னொரு டிவிடி தர்றோம், இதுக்குன்னே நாங்கள் வந்து இன்னொரு ஒரு புலனாய்வு ரிப்போர்ட் போட்டிருக்கிறோம். தர்காவில் என்னென்னலாம் பித்தலாட்டங்கள் நடக்குதுன்னு நாங்கள் போட்டிருக்கிறோம். இந்த அருக்கு சிக்கந்தர் பாஸ் அவுளியா அவனுடைய மைமையெல்லாம் இந்த டிவிடியை பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தர்காக்கள் நடப்பது என்ன கொடுத்தோன்னே அரண்டார். இன்னும் இது இந்த மாதிரியான மூட நம்பிக்கையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஜமாத்தா என்று சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு. இது மட்டும் இல்லைங்க, யார் எந்த விதமான மூட நம்பிக்கையை யார் செய்தாலும் நாங்கள் எதிர்த்து கேட்கக்கூடியவர்கள், தயவு தாட்சணம் இல்லாமல் வந்து மக்கள் மத்தியில் போட்டு உடைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அற்புத பெருவிழாக்கள் நடப்பது என்ன டிவிடி இன்னொன்று கொடுக்குறோம். அதை பார்த்துட்டு மேற்கொண்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதி புரட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் என்று சொல்லி அந்த சன் டிவி ரிப்போர்ட்டர் வந்து ரொம்ப புலங்காயுதம் அடைந்து அவருக்கு வந்து திருமறை குர்ஆன் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு, புத்தகங்கள் கொடுத்துருக்குறோம். இப்போ ஃபோனை போட்டு சூனிய ஒழிப்பு பொதுக்கூட்டம் எத்தனாந்தேதின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ 21ஆம் தேதி என்று சொல்ல நான் வந்து அன்றைக்கி லீவு போட்டு வந்து கட்டாயம் கலந்துக்கிறேன் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி. இனிமேல் வந்து தவி ஜமாத் செய்யக்கூடிய அந்த மூட நம்பிக்கை பிரச்சார விழிப்புணர்வுகளையெல்லாம், மூட நம்பிக்கை குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நான் சரியான முறையில் மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு என்னால் இயன்ற உதவிகளை செய்வேன் என்று அந்த சோகர் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கிட்ட அக்னி பரிசிலிருந்து கூப்பிட்றாங்க, எல்லாம் அந்த சூனிய சவாலை வச்சு தான் மையப்படுத்தி தான் வருது. ஏற்கனவே 2 தடவை வந்து சவர் பிஜே அவர்கள் அக்னி பரிசையில் பேசியிருக்கிறாங்க. இது குறித்து தனியாக பேசுவதற்கு அழைத்து அது ஒரு பெரிய நீண்ட ஒரு பேட்டியை எடுத்து இந்த அளவிற்கு வந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்களா, இந்த அளவுக்கு நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றார்களா, இந்த அளவிற்கு நம்முடைய செய்திகள் மக்களிடத்தில் சென்று சேர்ந்திருக்கின்றதா என்பதை நாம் வந்து உரசி பார்க்கக்கூடிய ஒரு உரைகளாக அந்த அக்னி பரீட்சை நிகழ்ச்சி அமைந்திருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். சோனியா வையே 50 லட்சம் ரூபா தர்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது யாராவது வரதா செய்வாங்க. அந்த 50 லட்சம் எங்க இருந்து வருது? 50 லட்சம் இல்ல, கொடுக்க போறதுல கொடுக்கறதுனால வராது. அங்கிட்டு தனியா எரிச்சிருத்தாங்கள எதிர்க்கக்கூடியவர்கள், எங்கிட்ட பிஜே வந்து அது பண்ணணும் இது பண்ணணும், எப்படி பிஜே வந்து முசிறிக்கா போயிட்டாரு என்னத்தையாவது நீ சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே சொல்ல சொல்ல அல்லாஹ் கொடுக்குறான் பதிலடி. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு இதுக்கு நாங்கள் ஒன்றும் பேசலை. அல்லாஹ் கொடுக்குறானா, ஒவ்வொன்றுக்கும் அடி கொடுத்துக்கிட்டு இருக்கானா இல்லையா, கண்கூடாக நாம் கண்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் பார்த்தா அந்த அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்காக மக்கள் மத்தியில் உண்டான வரவேற்பு ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸினுடைய ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை, அது நெஞ்சம் கனத்தது, இப்படி வந்து ஒரு சமுதாயம் வந்து கட்டம் கட்டப்படுதா என்பது குறித்து நான் வந்து இவ்வளவு இதாகிருச்சு எனக்கு என்று சொல்லி நாம் வைத்த நியாயமான கேள்விகள் அவங்களுடைய உள்ளத்தை தட்டி இருக்கின்றது. அதே மாதிரி விஸ்வநாதன் ஒருத்தவர் எழுதுகிறாரு, இது போன்று பார்த்தீங்கன்னா ஒரே புதிய தலைமுறையிலேருந்து ஃபோன் வருது, ஒரே ஃபோன் காலில் 2 நாளாக வந்து அக்னி பரீட்சை நிகழ்ச்சி சம்மந்தமாக தான் ஃபோன் காலில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இன்டர்வியூ நான் இதுவரையும் கேட்கலை என்று சொல்லி பிற மத சகோதரர்கள் அந்த புதிய தலைமுறைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த சகோதரர் நம்ம தொலைபேசி வழியாக தகவல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம். இங்கிட்டு எரிச்சல் தாங்கலை, மேற்கொண்டு எரிக்கிட்டே போகுது. இது போன்று இவர்கள் என்னென்னலாம் எதிர்த்து வந்து பிரச்சாரங்களை செய்தார்களோ அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்க விதத்தில் அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான்.